மதுரை சித்திரை திருவிழாவில் இன்று முக்கிய நிகழ்வாக அழகரை எதிர்கொண்டு வரவேற்கும் எதிர் சேவை நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில், கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்றது. இந்த ஆண்டுக்கான மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேற்று முன்தினம் காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டத்தை காண மதுரை மட்டுமின்றி தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மாசி வீதிகளில் குவிந்திருந்தனர். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சிக்காக நேற்று மாலை 5:50 மணிக்கு கள்ளழகர் தங்கப்பல்லக்கில் மதுரைக்கு புறப்பட்டார். இன்று 3 மாவடிகளில் மதுரை மக்கள் அழகரை எதிர்கொண்டு வரவேற்கும் எதிர் சேவை நடக்கிறது. தொடர்ந்து பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளும் அவர் இரவில் தல்லாக்குளம் பெருமாள் கோவிலை அடைகிறார். விடிய விடிய அழகருக்கு சிறப்பு பூஜைகள் அலங்காரங்கள் நடைபெறுகின்றன. இதைத் தொடர்ந்து நாளை அதிகாலை 5:45 மணிக்கு கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வீற்றிருந்து வைகை ஆற்றில் எழுந்தருளுகிறார். அப்போது 500,000 பக்தர்கள் திரள்வார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளை மதுரை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து மும்முரமாக செய்து வருகிறது. கள்ளழகர் விழாவுக்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது.